வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறேன், அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையை. வெல்கம் டு சினிமா டப்பா. சினிமா கனவுகளோட வர்றவங்களுக்கு திரைக்கதை எப்படி எழுதணும் அப்படின்றக்காண்டி ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு தொடரை நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கேன். இதுல சினிமா ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ஒன்லைன்லேருந்து மூவிக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஆல்ரெடி ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் பார்ட் ஒன்னாக லாக்லைன் அப்படின்றத பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் அந்த லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் ஆல்ரெடி நம்ம லாக்லைன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீம். தீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானது. ஏன்னா எந்த ஒரு சிறந்த டைரக்டரும் தீம் இல்லாமல் தன்னோட படத்தை அண்ட் கதையை எழுத மாட்டாங்க. உங்களோட ஒன்லைனை வச்சு நீங்கள் எழுத போகிற கதை லவ்வா, ஃபேமிலியா, ஆக்ஷனா, சொசைட்டியா, அட்வென்ச்சரா அப்படின்னு கதையை முடிவு பண்ணிடுவீங்க. பட் அந்த கதை மூலமாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க புரிகிற மாதிரி சில எக்ஸாம்பிளோட பார்ப்போம். வானம் படத்தில் என்ன தான் ஓடுற உலகம்னு சொன்னாலும் பணம் தான் எல்லாத்துக்கும் தேர்வு அண்ட் வாழ்க்கை வாழ பணம் தேவை அப்படின்னு சொல்கிறதும் சூப்பர் டியூலக்ஸ் படத்தோட கதை வாழ்வியல் புரிதலை காட்டுற மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி தான் வாழ்வியல் ரகசியத்தை தான் தீமாக வச்சுருப்பாங்க. இப்படி தீமே கதையை கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தீமை கதைக்கு செகண்ட் ஹாஃபாக இல்லை பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு பேக் ட்ராப்பாக அமைக்கலாம். எக்ஸாம்பிளாக பரியேறும் பெருமாள், ஜிப்சி மாதிரி படங்கள் காதலை மையப்படுத்தி கதை நகர்ற மாதிரியும் பட் பின்னாடி பேக் ட்ராப்பில் வேற ஒரு தீமை கொண்டு போகிற மாதிரியும் அமையும். நீங்கள் ஒன்லைன் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் படத்தோட தீம் இந்த கதையோட ஒன்றி வரலாம் இல்லை பேக் ட்ராப்பாக வரலாம். ஓகே, உங்களுக்கு கதை கிடைக்கல, ஒன்லைன் கூட கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அரணியகாண்டம் படம் மாதிரி எது தர்மம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி அதன் மூலமாக கதை அமைக்கலாம். உங்களோட கதை லவ்வாக இருந்தால் லவ்வாக தான் தீம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லவ்வாக இருந்தால் ஆக்ஷன் தீமாக இருக்கலாம் அண்ட் லைஃபோட தீமாக இருக்கலாம். லவ்வை மட்டும் மெயினாக காமிச்சு பின்னாடி ஒரு லைஃப் அண்ட் ஆக்ஷன் ஓடுற மாதிரி காமிக்கலாம். உங்கள் தீம் அப்படிங்கிறது உங்கள் ஒன்லைன் கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆர் மறைமுகமாக சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். உங்கள் ஒன்லைன் கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி அப்படின்னா தனி ஒருவன் தான் சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா ஹீரோக்குனு ஒரு தீம் கொடுத்து அது கூடவே கனெக்ட் ஆகும் கதை. இதே மாதிரி தான் தீமை கேரக்டருக்கு கொடுத்து கதையை கொண்டு போகலாம். இது படங்களில் வெளிப்படையாகவும் வரலாம். அண்ட் நெக்ஸ்ட், காதல் கண்டென்ட் மாதிரி மூவியில் லவ் தான் முக்கியமான ஸ்டோரியாக இருக்கும் பட் தனிமை தான் மெயின் தீமாக இருக்கும். இப்படி மறைமுகமாகவும் தீமை கதையோடு சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது தீம் அப்படிங்கன்னா என்ன அண்ட் தீம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆடியன்ஸ் அவேர்னஸ் அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஆடியன்ஸ் அவேர்னஸ், நீங்கள் சொல்கிற தீம் அந்த கதை கூட மெர்ஜ் பண்ணி அண்ட் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த தீம் கதையோட அண்ட் கேரக்டரோட ஒன்றி இருக்க மாதிரி அமைக்கணும். எனக்கு கமல் சார் படம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் படத்தில் வர தீம் எல்லாமே ஒரு கமலாக எழுதின மாதிரி இருக்காது, அந்த கேரக்டராக எழுதின மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விருமாண்டி மூவியில் வர தீம் தூக்கு தண்டனைக்கு எதிரானது மாதிரி இருக்கும் பட் அது கமல் சாரோட ஐடியாலஜி தான். பட் அந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் கமல் சாரோட ஐடியாலஜி கமல் சார் சொல்ல வர்றது அப்படின்ற மாதிரி தெரியாது, அந்த கேரக்டர் சொல்ல வர்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த தீமே அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக பில் பண்ணுது. அதே சேம் அந்த கேரக்டர் பில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த தீமையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீலிங்ஸை இந்த ஆடியன்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இறைவி மாதிரி படங்கள் என்ன தான் மறைமுகமாக கதையை சொன்னாலும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பா பொண்ணுங்க பாவண்டா இனிமேல் எந்த பொண்ணையும் துன்புறுத்தக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் அந்த டைரக்டரோட வெற்றி. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஆடியன்ஸ் அவேர்னஸ். நெக்ஸ்ட் என்ன தீம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். இது உங்களோட அடையாளம். ஒரு டைரக்டரா இல்லை ரைட்டராக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு படம் அண்ட் இதில் சொல்கிற ஒரு விஷயந்தான் உங்களை ஐக்கானிக்காக்கும். உங்கள் கதை லவ் சார்ந்து இருந்தால் நீங்கள் வைக்கிற லவ் ஷார்ட்ஸ் அண்ட் ரொமான்ஸ் சீனில் இந்த டைரக்டரா இனிமேல் ஒரு படம்னால இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தீம். எக்ஸாம்பிளுக்கு மணிசாரோட படங்கள் அப்படின்னாலே பியூர் லவ் இருக்கும். ஜிவிஎம் சாரோட படங்களில் லவ், காப் அண்ட் மைன்வாஸ் இருக்கும். ராம் சாரோட படங்களில் சாதாரண மக்களோட வலி, பாரஞ்சி சாரோட படங்களில் கல்வி முக்கியமானதாக இருக்கும். இப்படி உங்களுக்குன்னு ஒரு தீமை உருவாக்கி அது கூட பயணிங்க. இது இந்த ஒரு படத்துக்கு இல்லை உங்களோட ஐக்கானிக்காக அண்டு மெயின் தீமாக கூட வச்சு முடிவு பண்ணி அண்டு அது கூட ஸ்டோரியை ரிலேட் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க. இதுக்காக உங்கள் ஒன்லைனை மாற்றணும்னு அவசியம் இல்லை அண்டு உங்கள் ஒன்லைனுக்கு ஏற்ற மாதிரி தீமை கொண்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை. பின்னாடி பேக்ட்ராப்பில் ஒரு தீமை வச்சு நீங்கள் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லிக்கலாம் அண்ட் சேம் டைம் உங்கள் லவ்வையும் ஆக்ஷனையும் தெளிவாக சொல்லிக்கலாம். ஓகே, நான் மெசேஜெலாம் சொல்ல போகிறதில்ல அண்டு நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி தான் வாக் ஓட்டர் கட்டிங் படத்தில் எதுக்குடா மெசேஜை கேட்டு தெரியுறீங்க சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுவே ஒரு மெசேஜ் தான், லைஃப்பில் எதுக்குமே மெசேஜ் இல்லை. பட் என்ன கேட்டால் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஒரு தீமை வச்சு கதையை கொண்டு போனீங்க அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். இதுதான் தீம். இதில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தா அண்டு விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உபயோகமாக இருந்தாலோ லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்து விட்டுருந்தா ஆர்
நல்லா இல்லைன்னா ரீசன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது, அதாவது படம் இயக்கணும் நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கடமுடை இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டாக இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரீன் பிளேயில் லாக்லைன் அண்ட் தீமுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.